நாங்கள் முன்னுக்கு போகும்போது அது பின்னுக்கு வந்து கொண்டிருந்த வேல் ஆனால் பின்னுக்கு ஆமி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த இடத்துல அவர் காணாமல் போனவர் ஃபாதர் பிரான்சிஸ் ஃபாதர் மூலமாக நூற்று கணக்கான பிள்ளைகளும் தகாய் தகப்பன்மாரும் அவர்களை இராணுவம் இவர்களிடம் போய் பேர் எழுதி கொண்டு வர சொல்லும்படி பிரான்சிஸ் ஃபாதர்கிட்ட சொல்லி பிரான்சிஸ் பாதர் வந்து இவர்கள் எல்லாட்ட பேரையும் எழுதி லிஸ்ட்டில் பேர்களையும் எல்லாம் எழுதி எல்லாட்ட பேரையும் கொண்டு பிரான்சஸ் பாதர் இராணுவத்தினரிடம் கொடுத்து இராணுவத்தினர் அந்த லிஸ்ட்டை பார்த்து ஒவ்வொருதர் ஒவ்வொருதராக பேரை சொல்லி கூப்பிட்டு எங்களோட பிள்ளைகளை குடும்பத்தோடு குடும்பத்தோடு சார் நடந்தார்கள் அதுக்காண்டி தான் சர்வதேச சர்வதேசம் தருமனு நம்பிக்கை இல்லை இதுலேயே சொல்றேன் கண்ணையும் தாரன் என் கிங்க தாரன் எங்கிடம் விடுங்க எங்களை எங்களோட வாழ்றதுக்கு விட வேண்டும் என்று தான் இந்த இன்று பாராளுமன்ற மன்றம் செல்கின்ற பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் கூடையாவது ஒரு புறக்கணிப்பை செய்திருக்கலாம் ஏனென்று முரணும் முடிவு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களுடைய உறவுகளை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய உறவு எத்தனை ஆம் ஆண்டிலிருந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அல்லது இன்று வரை நீங்கள் எப்படியான முயற்சிகளை அதுறவில் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டாம் மாதம் பதினாலாம் தேதி கல்மடு நகரிலிருந்து நாங்கள் சாமானியத்தை கொண்டு போகும்போது நாங்களும் ஒரு டிராக்டரில் சாமான் ஏற்றி கொண்டு போனாங்கள் அவரும் ஒரு டிராக்டரில் சாமான எடுத்திக்கொண்டு தான் போனவர் நாங்கள் முன்னுக்கு போகும்போது அவர் பின்னுக்கு வந்து இருந்த வேல் ஆனால் பின்னுக்கு ஆமி கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த இடத்துல அவர் காணாமல் போனவர் ஆனால் நாங்கள் போய் பட்டுவாழ் வரைக்கும் போனாங்க ஆனால் அவர்கள் எங்களுடைய மகனை கொண்டு வந்து கடைசியாக நாங்கள் போய் சோன்போர் முகாமில் தான் நாங்கள் போயிருந்த நாங்கள் ஆனால் நாங்கள் போயிருந்த அந்த முகாமுக்கு உங்களுடைய மகனை கொண்டு வந்ததாக இலவுன்ஸ் பண்ணின மூலம் எல்லா எல்லா முகா முகாமுகளையும் எங்களோட மகன் உறவுத்துகிறார் ரெண்டு சொல்லி இலவுன்ஸ் பண்ணினதான் ஆனால் அது எங்களுக்கு க நாங்கள் முகாமுக்கு தொங்கல்ல இருந்தபடியாக எங்களுக்கு கேட்கையில் அது மூன்று மாதத்துக்கு தான் எனக்கு தெரிய வந்தது நான் அந்த நேரம் அந்த பதிவு செய்யப்பட்ட கச்சேரி என்ற இடத்துக்கு ஒழிப்பை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அந்தந்த துண்டை உடனே எரிச்சிடுவோம் அப்போ பது பதிவில் இல்லை என்று சொல்லி சொன்னார்கள் நான் அதுக்கு அண்டிலிருந்து இண்டு வரைக்கும் என்ற பிள்ளையை நான் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் எல்லா ஆணைக்குழுக்களிலும் பதிவு செய்திருக்கிறேன் பொழுசில் ஊடி பதிவு செய்திருக்கிறேன் எல்லா எங்கே என்னென்ன ஆணைக்குழு வருதோ அந்த ஆணைக்குழுக்கள் மூலம் முழுக்க பதிவு செய்திருக்கிறேன் இன்று வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக பதினஞ்சு வருடங்களாக தேடிக்கொண்டிருக்கோம் தனித்துவமாக எட்டு வருடம் ஏழு வருடம் முடிஞ்சு எட்டாவது வருடத்திலையும் தனித்துவமாக எங்களுடைய போராட்டத்தை இணைஞ்சு நாங்கள் எட்டு மாவட்டமும் சேர்ந்து எங்களோட புள்ளிகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுக்கு இந்த பிள்ளைகள் என்ன விதப்பட்டும் எங்களுக்கு கிடைக்க வேணும் எங்களுடைய உறவுகளை நாங்கள் இவ்வளவு காலமும் தேடியும் எங்களுக்கான நீதி எதுவும் கிடைக்கவில்லை ஆனபடியால் எங்களுக்கான நீதியே சர்வதேசம்தான் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய குடும்பம் சார்ந்து அல்லது நீங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்வது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல்கள் தடங்கல்களை அரசு தரப்பினரால் மேற்கொள்ளப்படுகின்றதா நாங்கள் நாளைக்கு போராட்டம் செய்ய போகிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முதலே அச்சுறுத்தல் வலிக்கிட்டுருவாங்க ஃபோன் எடு ஃபோன் மூலமாக எங்கே போராட்டம் என்ன செய்ய போகிறீங்க என்று கேட்பார்கள் நாங்கள் அதை உண்மையை சொல்லவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இருக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபோன் அடித்து அம்மா இங்கே போகிறோம் இங்கே வாரான்ண்டு கூடி கேட்பார்கள் ஆனால் இருக்கப்பட்ட பிள்ளைகள் கூட உண்மையிலேயே இந்த மகன் சொல்வாராம் நான் அம்மாவோட இல்லை அம்மாவோட கதைச்சு மூன்று மாதம் ஆகுதுண்டு கூடி என் பிள்ளை போய் சொல்லியிருக்குது என்னென்று கேட்டால் நான் கதைக்கிறேன்னு சொன்னால் அம்மா இங்கே போகிறான்ண்டு உனக்கு தெரியாதாண்டு கேட்டு அச்சுறுத்தல் செய்த அவன் அப்படி கூடிய என்ன எங்கள் பிள்ளை என்ன கதைக்குற இல்லையாண்டு கூடி சொல்லி இருக்கிறான் ஆனால் எனக்கு வார ஒன்பதாம் மாதம் ரெண்டாம் தேதி வழக்கு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது பொத்துவில் தொடக்கம் பொலியண்டி வரைக்கும் போ போராட்டம் செய்த என்று சொல்லி வழக்கு போட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்குது அந்த வழக்கில் உங்களுக்காக எந்த சட்டத்திறனையும் ஆஜராகின்றார் எங்களுக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற சட்டத்திறனிகள் அனைவரும் ஒழும்பி நின்று எங்களுக்கான அந்த நீதிக்கான இதை கேட்பார்கள் எந்த சட்டத்திறனியாக இருந்தாலும் அவ்வளவு பேருமளிமின்டங்களுக்கான நீதியை அவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எதையும் செய்யவில்லை அவர்கள் தங்களுடைய உறவுகளைத்தான் தேடுகின்றார்கள் என்று சொல்லி அவ்வளோ சட்டத்திறன்களும் கதைத்தார்கள் உண்மையிலேயே எங்களுக்கு அந்த சட்டத்திறனியை அவ்வளோ பேரும் கதைத்ததே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாகத்தான் இருந்த சந் எங்களுடைய உறவுகளை தேடுகின்றார்கள் எங்களோட சேர்ந்து அவர்களும் உறவுகளை தேடுகின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்றைக்கி வழக்குக்கும் போய்கொண்டிருக்கிறோம் வருகின்ற ரெண்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாம் தேதி என்னோட மகனுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் அன்று அன்றே அவருக்கு வழக்கு இதெல்லாம் எங்களால் தாங்கவே முடியல அன்றைய தினம் உங்களுடைய உறவை தேடி நான் போகுந்தேன் என்று சொன்னா என் பிள்ளை என்ற பிறந்தநாள் அன்றே எனக்கு நான் கோட் அறி எ பிள்ளைய தேடுற நட்டதான் என் ஒரு ஆதங்கம் எங்களுக்கு எப்போ எங்களோட புள்ளிகள் கிடைக்கணுமோ அப்போ வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு போவோம் எந்த வழக்கு வந்தான எங்களோட உயிர் போனாலும் நாங்கள் எங்களோட புள்ளையளை தேடுவோம் யாழ்ப்பாணத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது யாழ்ப்பாணத்தில் உங்களோட பிள்ளை காணாமலாக்கப்பட்டாரா அல்லது எங்கு ஆக்கப்பட்டார் எனது பிள்ளைகள் வெண்ணியில புதுக்குடியிருப்பில் இருந்தவர்கள் அவர் அவர்கள் கடைசி யுத்தத்தில் கடைசி யுத்தத்தில் தான் கடைசியாக வந்து ஃபாதர் ஃப்ரான்சிஸ் ஃபாதர் மூலமாக நூற்று கணக்கான தகாய் தகாய்த்தகப்பன்மாரும் அவர்களை இராணுவம் அவர்களிடம் போய் பேர் எழுதி கொண்டு வர சொல்லும்படி இப்போ பிரான்சிஸ் ஃபாதர்கிட்ட சொல்லி பிரான்சிஸ் ஃபாதர் வந்து இவர்கள் இல்லாட்ட பேரையும் எழுதி லிஸ்ட்டில் பேர்களையும் எல்லாம் எழுதி எல்லாத்தையும் பேரையும் கொண்டேயே பிரான்சி ராணுவத்தினரிடம் கொடுத்து இராணுவத்தினர் அந்த லிஸ்ட்டை பார்த்து ஒவ்வொருதர் ஒவ்வொருதராக பேரை சொல்லி கூப்பிட்டு எங்கட பிள்ளைகளை குடும்பத்தோட குடும்பத்தோடு சார் நடந்தார்கள் அதே போன்று அதே போன்று ஒரு நாற்பது ஐம்பது பிள்ளைகளுக்கு மேற்பட்ட சிறுவர்களும் அவர்களின் தாய் தகப்பன் மற்றும் தனி தனி இளைஞர்களும் எல்லாரும் சரணடைந்தவர்கள் அவர் அவர்களை அவர்களோடு எல்லோரும் சேர்ந்து எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு கம்பி கூட்டுக்குள்ளே விட்டுட்டு பஸ் வந்து அவர்களை ஏற்றிட்டு போனவர்களாம் அவர்கள் எங்கே போனார்கள் ஏது போனார்கள் என்று எங்களுக்கு இன்னமும் தெரியாது நாங்கள் போகாத இடமில்லை நாங்கள் முதல் முதலாக பவனியா ஐசி தான் போனோம் அடுத்ததாக மனித உரிமையை இதட்ட போனோம் மனித உரிமைகளிட்ட போய் பதிஞ்சோம் பிறகு ஏ பொ பொசுக்கில் இருந்த பொலிசில் பதிஞ்சோம் எங்கள் நாங்கள் முல்லத்தீவுக்கு போய் முல்லத்தீவில் அங்கானே இருந்தவர்கள் என்று அங்கே தீ பொலிசில் போய் பதிஞ்சோம் பதிய அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு இங்கே எடுக்க முடியாது நீங்கள் உங்கள்கூட கூட இடத்துல நீங்கள் பதிஞ்சுகளும் கண்டு பிறகு நாங்கள் கைட் சில ஊர்காவுற்றையில் வந்து நாங்கள் அவர்களை காண இல்லையாண்டு அவர்கள் இப்படி சரணடைந்தவர்கள் என்னென்ன பேர் வழியில இவ்வளவு பிள்ளைகளும் இவ்வளவு தாய்மாரும் சகப்பன் மேரும் சரணடைந்தவர்கள் அதோடு இன்று எந்த பேர பிள்ளை வந்து மக மருமகன் பரமேஸ்வரன் மகள் சசிகலா பிள்ளைகள் வந்து பிரதீபன் மூத்த பிள்ளைக்கு வந்து பிரதீபன் பிரியாலினி பிரியழகன் மூன்று பிள்ளைகள் மூன்றாவது பிள்ளை ஏழு மாத பிள்ளை ஏழு மாத அவர் அவர்தான் மர்மன் தான் கையில் தூக்கி கொண்டு கையில் தூக்கி கொண்டு போனவர் கடைசியில் அவ தள்ளி விட்டதா மா இராணுவம் நீ நீ அங்கால போ நான் அவரை விசாரிச்சுட்டு விடுறன் என்று சொல்லி அவர்கள் இல்லை என் பிள்ளை இன்றை பிள்ளை என்று அழுது கொண்டு போட அவர்கள் பஸ்ஸுக்குள்ளே தள்ளி விட்டார்கள் அமைந்து அவர்களோட சேர்ந்து போண்டு இது எல்லாம் பக்கத்தில் இன்னொரு பிள்ளையும் பக்கத்தில் இருந்தவா பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு தான் அந்த பிள்ளைகள் இருந்தவா எனக்கு எனக்கு வெளிநாட்டில் நின்று தான் எனக்கு அந்த பிள்ளை இந்த சகல உண்மைகளையும் எனக்கு சொன்னது நான் இவ்வளவு முகாம்கள் எல்லாம் நான் தேடி தெரிஞ்ச நான் எல்லா இடமும் இல்லை நான் நாங்கள் உடனே ஸ்பீக்கரில் இப்படி இன்ன பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட அவங்கள் உண்மையை சொல்லி கேட்டார்களா இல்லை பொய்ய சொல்லி கேட்டார்களான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் வாங்கல்லை நாங்கள் போய் திரிஞ்சோம் ஒரு இடத்திலும் இல்லை இல்லை சொல்லி கடைசியில் திருவோணமலை திருவோணமலையில் மண் எனக்கு இடம் தெரியவில்லை திருவோணமலை அந்த முகாமுக்கு கூட நாங்கள் போய் அங்கே போய் லைல நின்று நாங்கள் கேட்டு எங்களோட பிள்ளைகள் இப்படி பேர் வழியில் இருக்கின்றார்களா இருக்கின்றார்கள் கேட்டோம் அவர்கள் எங்களை திரட்டி விட்டார்கள் இங்கே ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை இங்கே இல்லை என்று சொல்லி திரட்டி விட்டார்கள் நாங்கள் வந்து போகாத இடமில்லை நாங்கள் கேட்காத இடமில்லை நாங்கள் எவ்வளோவோ இன்னல்களை பட்டு நாங்கள் எங்களோட எல்லாரோடும் சேர்ந்து இந்த போராட்டத்தில் இணைஞ்சு நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி வருகின்றோம் வருஷ காலமாக எங்களுக்கு ஒரு நீதி இல்லை ஒரு நியாயம் இல்லை நாங்கள் போராட்டம் செய்துட்டு வந்தாலும் எங்களுக்கு பின்னாலே மொடச்சைக்கு இல்லை வருவார்கள் நான் இப்படி வந்து நான் கடைசியாக இப்படி வர வர நான் வீடு மாறி போவேன் பாதை மாறி போவேன் ரெண்டு பார்த்துப்பார்கள் நான் ஒரு ஒழுங்கைக்குள்ள நான் ஒளித்திடுவேன் புலனாய்வுக்காரர் நான் கடைசியாக கடைசியாக நல்லிணக்க வந்து சொல்லி கச்சேரிக்கு வந்து எனக்கு ஒரு கடிதம் தான் வந்தது எல்லாருக்கும் ரெண்டு கடிதம் வந்ததுண்டு நான் ஒரு கடிதத்தை தான் கொண்டு போய் என்னை விட மாட்டேண்டு சிங்கள பெண்கள் தான் சிங்கள பெண்மணிகள் தான் என்னை பிடிச்சி வெளியில் தள்ளினார்கள் இல்லையே நீ யாரு சிங்களம் இஞ்சியேன்னு என்ன டவா என்ன தள்ளுறாய் என்ற பிள்ளைகள் இந்த பேர் என்ன குடும்பமாக போன பிள்ளைகள் சரணடைந்த பிள்ளைகள் என்று சொல்லி நான் அத்துமறி உள் நான் போய் விசாரணைக்கு உள்ளாகி இருந்தேன் அந்த விசாரணைக்கு உள்ளாகி இருக்கும்போது அவருக்கு அவருக்கு நான் இது என்னுடைய பிரச்சனைகளை என்ற பிள்ளைகளை இத்தனை பிள்ளைகளையும் காண இல்லை சரணடைந்தவர்கள் எங்களுக்கு காட்ட இல்லை நாங்கள் எல்லாம் ஆமிலிருந்து எடுந்தாங்கன்ற சொல்லி அவர்களை சொல்ல உன்னை தான் பதில் கேட்காம பதில் சொல்லாத கேட்டதுக்கு தான் பதில் என்று சொல்லி என்னை வெருட்டி அனுப்பினார்கள் நான் அழுது கொண்டு சண்டை பிடிச்சி நான் வெளியில் வந்து வரும்போது எனக்கு பின்னால உலநாயக்கார் வந்து என்ன என்ன டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் பறிச்சி கொண்டு போனார்கள் என் பயிலோடு எந்த பேக்கோடு நான் எந்த பயத்தின் அந்த நேரம் கடுபடியாகத்தான் இருந்தது நான் இந்த பயத்தின் காரணமாக நான் ஒருவரிடம் சொல்லவில்லை நான் போலீஸில் முறையிடவில்லை நான் ஜிஎஸ்எட்டை போய் நான் சொல்லவில்லை நான் அவ்வளவத்தோடும் நான் திரி திரியென்று திரிஞ்சு நான் அழுது புலம்பாத இடம் என்று இல்லை நான் மூன்றாம் நாள் வெளியில் வரும்போது போது நான் போராட்டத்தில் நினைஞ்சு வந்தேன் இங்கு வரை குஞ்சுகள் ஆளமில்லை எந்த குஞ்சல் மாத்திரமில்லை என்ன குஞ்சலோட சேர்ந்த குஞ்சுகளும் இல்லை ஒருவரும் இல்லை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் போராடிக்கொண்டிருக்கின்றோம் எந்த பிள்ளைகள் இந்த பிறந்த நாள் ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதி பதினோராம் தேதி முப்பதாம் தேதி மூன்று பேருக்கும் ஒரே வாதம் தான் நாள் மாதம் என்ன சொல்வங்களை நாங்கள் இப்போ அனுப்புறோம் நாங்கள் அழுது அழுது மண்வழிய விழுந்து விழுந்து முரண்டு முரண் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நியாயம் தர்றதுக்கோ எங்களோட ஒரு தருமில்லை தட்டி எங்களை போராட்டத்துக்கு போகாதீர்கள் போராட்டம் செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்குத்தான் எத்தனையோ பேர் வருகிறார்கள் நாங்கள் போராட்டத்தில் சொல்லுவோம் எங்களோட மக்கள் குறைவு ஆனால் புலனாய்வுக்காரர் தான் இங்கே கூட வந்து நிற்கின்றார்கள் நாங்கள் யாரையும் காட்டி கொடுக்கமில்லை யாரையும் எங்கட இப்படி சொல்லி கொடுக்காமல் நாங்கள் சொன்னோம் எங்கட புள்ளிகளை தேடுறோம் எங்கட புள்ளிகளை தேடுகிற போராட்டம் இது நீங்கள் தடுக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் நாங்கள் சொல்லுவோம் இரண்டு வரையும் நாங்கள் தான் நிறை கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடும் எங்கட பிள்ளைகள் வரும் வரையும் எங்கட கையில வரும் வரையும் நாங்கள் போராட்டம் செய்வோம் இந்த நாங்கள் நாங்கள் சர்வதேசம் சர்வதேசம் என்று சர்வதேச மட்டத்தில் நிற்கின்றோம் ஏன் இந்த சர்வதேசம் இப்படி தாமதமாக இருக்கின்றது ஏன் என்ன பயம் என்ன பயத்தினாலேயா நீங்கள் இப்படி தாமதமாக இருக்கின்றீர்கள் எங்கள் சரணடைந்த பிள்ளைகளையாவது எங்களுக்கு தேடித்தாருங்கள் எங்களை பிள்ளைகளை தேடித்தாருங்கள் எங்கட பிள்ளைகள் இருக்குது எங்கோ இருக்கினோம் எங்கட பிள்ளைகளோட மறையவில்லை எங்களோட பிள்ளைகள் ஊரோட இருக்கணும் நாங்கள் நாங்கள் பிள்ளைகள் வெறுமளவும் நாங்கள் போராடி தந்துடுவோம் எங்களுக்கு இவ்வளோ காலம் வந்த அதுவதியினால் எங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு நன்மையும் இல்லை நாங்கள் பிச்சு எடுக்கிற நன்மையில் தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வெறும் காசுகளை நாங்கள் ரோட்டு வழியை விட்டு விட்டு எங்களை பிள்ளைகளை தேடி எங்களுக்கு இனிமேல் இனிமேல் எங்களுக்கு இந்த நாட்டில் எங்களுக்கு நீதியும் இல்லை நீதியும் வேண்டாம்

எங்களுக்கு சர்வதேசம் சர்வதேசம் என்று நாங்கள் சர்வதேசத்தை தானே கேட்குறோம் சர்வதேசம் கண்மூடி இருக்கக்கூடாது சர்வதேசம் குற்ற குற்றம் இழைத்தவர்களை குற்றி குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தணும் ஐசிசியில் பாரப்படுத்தணும் என்று நான் வலியுறுத்துகின்றேன் நான் வலியுறுத்துகின்றேன் என்ற பிள்ளைகள் என்று அம்மம்மா வலியுறுத்துகின்றேன் அம்மா வலியுறுத்துகின்றேன் நன்றி நீங்கள் எந்த உறவு சார்ந்து உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கின்றீர்கள் தற்பொழுது உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கணும் நான் என்னுடைய மகன் அவருக்கு பேர் நிர்மலநாதன் மயூரன் ரெண்டாயிரத்தி ஏழு நான் ஜாழ்ப்பாணத்திலாம் இருந்தனான் நான் வண்ணிக்கி போகவில்லை நான் ஜாழ்ப்பாணத்திலாம் இருந்த நான் தகப்பன் இல்லாமல் என்னுடைய ரெண்டு புள்ளலையும் நான் வளர்த்து வந்தனால் இவர் மூத்த மகன் மயூரன் அவருக்கு பத்தொன்பது வயது அவர் ஏல் செய்து கொண்டிருந்தவர் சென்ட் மேரி சர்ச் ஓல்டா பாய் சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஏழு பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி அவர் சேர்ச்சில் இருந்து சைக்கிளில் விட்ட வந்தார் அன்றைய இவர் வந்த நேரம் இவரைக்கண்டு நான் விளையா வெளியில் அனுப்புறதுக்காண்டி பாஸ்போர்ட் செய்திருந்தான் அன்றைக்கு தான் அவர்கிட்ட பாஸ்போர்ட்டும் கிடைச்சாது அப்போ நான் மகன் வந்தோன்னா சொன்னான் மைரன் உன்னுடைய பாஸ்போர்ட் வந்துட்டேன்னு சொல்ல அவர் உடனடியாக எங்களோட வீட்லேருந்து மூண்டாத வீடு எங்களோட ஆன்ட்டியோட வீட்டில் அம்மா சைக்கிளுக்கு காற்று அடிச்சுட்டு வாரேன்ட்டு அங்கே போனவர் அவர் போய் சைக்கிளை விட்டுட்டு எங்கள் அண்டி வீட்டுக்குள்ளே உள்ளுக்கு போக மூன்று மோட்டர் இல்லை ஐநூற்றி பன்னெண்டு இன்டெலிஜென்ட் அதாவது சுபாஷ்கப்பைலாம் நவில் இருந்தவை என்னுடைய கணவரான்ற வீடு சுபாஷுக்கு பின்னாலான் இருக்குது இப்போ அதெல்லாம் நான் விட்டுட்டேன் என்னோட உயிர் அச்சுறுத்துக்காரர் தான் என்ன எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஆனால் நான் எந்த பிள்ளையை இழக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் என் பிள்ளைய மூணு போட்ட பைக்கில் வந்து ரெண்டு ஒரு மோட்டர் பைஸ்க்குள்ள ரெண்டு ரெண்டு பேராக ஆறு பேர் வந்து என் மகனை உங்கள் பேர் என்னென்னு கேட்க பேர் மைக்ரோன் சொல்ல மோத்தில் அடிச்சுட்டு என் பிள்ளைய தூக்கி கொண்டு போனா கொண்டு வந்து சுபாஷுக்கெல்லாம் வச்சுருந்தவங்க என் பிள்ளை ஒரு எல்லோ கலர் ஷர்ட் தான் போட்டிருந்தவன் அதை மாற்றி திரும்பி பச்சை டீஷர்ட் போட்டு இதே ப ரோட்டால் ஆஸ்பத்திரி ரோட்டால் திரும்ப மங்கட விட்டடி கொண்ட சமயம் பன்னெண்டு பகல் பன்னெண்டு பன்னெண்டு ப பத்துக்கு என் மகனை கொண்டு போனவங்க நான் பன்னெண்டு பன்னெண்டே காலுக்கே கியூமன் ரைஸுக்கு வந்துட்டேன் அங்கே நின்று அப்போ அந்த நேரம் ரெமடியூஸ் தான் இருந்தவர் நான் அழுது குளறி சத்தம் போட்டு கொண்டு நின்றார் கொடுத்து விவரம் எல்லாம் அழுதி கொடுத்துட்டு உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் போலீஸ் ஸ்டேஷனும் ஹியூமன் ரைஸும் ஓடி ஓடி நான் திரிஞ்சு வீட்டை நான் போகும் போகும்போது டெண்டர் ஏக்கி நான் வீட்டை போகும்போது என்னுடைய இளைய மான்ஜன அம்மா இப்பன் அண்ணாவை மோட்டர் சைக்கிளில் கொண்டு போனோம் திரும்ப நான் ஹியூமன் ரைஸுக்கு சேர்ந்தேன் இப்படியே ஓடி ஓடி அண்டு தொடக்கம் இண்டு தான் நான் கியூமன் ரைஸ் மட்டுமில்லை போர் நிறுத்த கண் கண்மிகுழு கூடி நெல்லூரில் இருந்த ஐசிஆர்சி இருந்தாது எல்லாருக்கும் நான் அறிவிச்சேன் என்னுடைய நிலைமை பா என்னுடைய வேதனை தாங்காம தான் கியூமன் ரைஸ்ல இருந்த ஒரு பிரதிநிதி ஜனாதிபதிக்கு நீ எழுதமா சொல்லி மயந்த ராஜபக்ஷ இருக்கலையினர் அண்டு தொடக்க மிண்டு வரையும் தான் நான் எல்லா ஜனாதிபதிக்கும் நான் எழுதி தான் கடிதம் இருந்தேன் ஆனால் விசாரணை என்று வருவார்கள் விசாரணைக்கு சிஐடி வருகிற விசாரணை ஒரு விசாரணை எத்தனை நேரம் விசாரிப்பீர்கள் எத்தனை நேரம் இந்த நாட்டில் விசாரணை நடக்குது ஒரு பிள்ளைக்கு ஒரு நாட்டில் எத்தனை நேரம் விசாரணை நான் சில நேரம் கடந்த காலம் நான் ஜனாதி செயல் மைத்ரி செயலத்துக்கு போன நேரம் கேட்டேன் ஜனாதிக்கு வார லெட்டர் எல்லாம் குப்பையில போடுறீங்களாண்டு எத்தில எத்திலான குழு வந்தது அத்தனை ஆணு குலத்திலும் இந்த விவரம் இருக்கு விசாரணை இருக்கு இரண்டு வரையும் எனக்கு தீர்வு கிடைக்கல நான் அன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூண்டு என்னுடைய படம் ஒரு சிறைச்சாலையில் அவற்றை இருக்கிறார் வெறும் மேலோடு இருக்கிறார் நாலஞ்சு பேரோட அவற்றை படம் வந்து நான் இங்கேருந்து நாலாம் மாடி மட்டும் கொண்டு போனான் எஸ்பி தலுவத்தை நீ விசாரணை செய்தார் அப்போ அவர் படத்தை பாதிரி சொன்னார் அம்மா இது வந்து பழைய படம் உங்களோட மகன் இப்போ வித்தியாசப்பட்டு நான் சொன்னோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கோம் உங்களோட மான் இருக்கிறார் எங்கேண்டு என்ன இருக்குன் எனக்கு தெரியாது நீங்கள் தினக்குறளுக்கு போடுங்க என்னங்கன்னு சொல்லி நான் மட்டு உள்ள தினக்குற பத்திரிகைக்கு கூடி நான் என் மானோட விவரம் நான் கொடுத்துட்டு தானே அண்டு தொடக்க மிண்டு வரையும் கொழும்பு மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து போராட வலிக்கிட்டே நான் அப்போவே சொன்னார் எனக்கு என் பிள்ளை கிடைக்கல கண்ண கட்டாய் தற்கொலை சொல்றேன் இப்போ மதத்தை நான் சொல்கிறேன் என் பிள்ளைய தாங்க என் பிள்ளைய பெண்ணு தாங்க இன்றைக்கு இந்த நாட்டில் கிடைக்கவே கிடைக்க அவங்களுக்கு தர மாட்டாங்க இவங்க தரமாட்டாங்க இவங்க சொல்றவங்களுக்கு அத்தனை போய் அதுக்காண்டி தான் சர்வதேசத்தை நம்பி இருக்கு எங்களுக்கு ஒரு நீதியை சர்வதேசம் தர்மன்னு நம்பிக்கையில் இதுலயே சொல்றேன் இவங்களுக்கு பணம் தவியம் நான் இந்த கண்ணையும் தாரன் என் கிட்னிய தாரன் எங்கள உறவுகள் எங்கள்கிட்ட விடுங்க எங்களை எங்களோட வாழ்றதுக்கு விட வேண்டும் இந்த 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 சந்தர்ப்பத்தை கிடைச்சதுக்கு வாழ்கல நான் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான சரியான நீதியினை இலங்கை உள்ளக விசாரணை மூலம் தரும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா குறிப்பாக ஜெனிவா மனித உரிமை பேரவையில் கூட உள்ளக பொறிமுறையினை அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள் உள்ளக பொறிமுறை மூலம் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இருக்கின்றன இலங்கையும் அது தொடர்பில் ஓஎம்பி அலுவலகத்தை நிறுவிக்கின்றது உங்களுக்கு இழப்பீட்டு அலுவலகத்தை நிறுகின்றது நல்லிணக்க ஆணைக்குழுக்களை உருவாக்குகின்றது இவ்வாறான பொறிமுறைகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி நிவாரணம் கொடுப்பதற்காக நீங்கள் நம்புகின்றீர்களா நாங்கள் நம்பவில்லை ஏனென்று கேட்டால் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தை ஜெனீவா மனித உரிமை பேரவையில் தான் அது கட்டாயமாக ஒரு க போய் பார்க்க சொல்லி தான் அதை தீர்மானித்தவேன் அப்போ நாங்கள் அதை வேண்டாம் வேண்டாம் என்றும் அந்த இடத்தில் சாட்சியங்கள் அழிக்க சென்றவர்கள் கூறியிருந்த போதும் எல்லாம் போய் பார்க்க அப்போ தான் அதுக்குள்ளே உண்மையாகவே அஞ்சு சாட்சியங்களை ஆதாரங்களோடு கொண்ட ஓஎம்பி அலுவலகத்தில் சந்தித்த போது கொடுத்துருந்தது கொடுத்திருந்த போது அந்த சாட்சியங்களில் ஒருவரையாவது கண்டுபிடித்து தந்தால் நாங்கள் அதில் நம்பிக்கையை வைக்கின்றோம் என்று கேட்டிருந்த போது அந்த ஓஎம்பி அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட ஐந்து சாட்சியங்களுக்கும் இன்று வரை எந்தவித பதில்களுமோ கிடைக்கப்பெறவில்லை அந்த ஐந்து சாட்சியங்களாக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இந்த ஓஎம்பி அலுவலகங்கள் துளைக்கப்பட்டு காணாமல் போயுள்ளது என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை அவர்கள் அந்த ஆவணங்களையே காணாமல் போகச் செய்து விட்டார்கள் அப்படியான ஓஎம்பி அலுவலகம் ஒரு பொறுப்பற்ற ஓஎம்பி அலுவலகம் உண்மையாகவே கொடுக்கப்பட்ட ஆவணங்களுக்கு ஒருவரைக்கான நீதியை கூட ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு அலுவலகத்தினால எப்படியான நீதி வழங்கப்படும் அது வந்து இழப்பீட்டு அலுவலகம் தான் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது எனவே நாம் அந்த இழப்பீட்டு அலுவலகத்தில் நாங்கள் எத்தனையோ தடவைகள் எல்லா இடங்களிலும் அவர்கள் இரவிரவாகத்தான் அந்த ஓஎம்பி அலுவலகங்களை நிறுவி இருக்கின்றார்கள் அப்போது கூட நாங்கள் எவ்வளவு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தோம் இந்த ஓஎம்பி அலுவலகம் நமக்கு தேவையில்லை என்று ஏனென்றால் நாங்கள் சாட்சியங்கள் கொடுத்து போது ஒருவரை கூட கண்டுபிடித்து தராமல் நீதி வழங்காத அலுவலகம் நமக்கு தேவையில்லை என்று அப்படி இருக்கின்ற போது இந்த அலுவலகங்கள் பொய்யான ஒரு கண் துடைப்புக்கு சர்வதேசம் த்துக்கு காட்டுவதற்காகவே இந்த ஓஎம்பி அலுவலகங்களை இன்றைக்கு யாழ் மாவட்டத்திலும் சரி கிளிநாச்சி மாவட்டத்திலும் சரி மென்னார் மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்கிளப்பிலும் இப்படி பல மாறி தீ நி அது உண்மை பேசப்படுகின்ற பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தருவது தொடர்பில் மட்டும்தான் அவர்கள் பேசுகின்றார்களா ஓ நிவாரணம் தருவதாக மட்டும்தான் கொள்கின்றார்கள் நிவாரணம் என்றால் அவர்கள் பண ரீதியில் உங்களுக்கு ஒரு தொகை ஒன்றை தருவதற்கு பேசுகின்றார்கள் ஓ இது இப்போது தற்போது நடக்கின்ற நிகழ்வானது ரெண்டு லட்சம் ரூபாய் வாழ்வாதாரம் என்று சொல்லியும் அதை வந்து பிரதேச செயலாக ஊடாக அதை ஜிஎஸ்க்கு அறிவிக்கப்பட்டு ஜிஎஸ் ஊடாக ஜிஎஸ் ஊடாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஏனென்று கேட்டால் உறவுகளுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்தான் அவர்கள் நிர்ணயிக்கின்றார்கள் ஓ ட்ரெண்டு லட்சம் தான் அப்ப என்னன்னு கேட்டால் இந்த போராட்டத்துக்கு போராட்டத்தை செய்யாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு வாயை அடைக்கிறதுக்காக கொடுக்குன்ற டிரெண்டு லட்சம் லஞ்சமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் காணாமல் சென்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த காணாமல் போனவருக்கான அந்த ஆவணம் என்பது உங்களுக்கு குடும்ப ரீதியிலான சில செயற்பாடுகளுக்கு தேவையானதல்லவா நாங்கள் இதுவரை காலமுமே எமக்கு ஆவணங்கள் இல்லாமல் நாம் உண்மையாகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான மனித உரிமையில் பதிவு செய்திருக்கின்றோம் போலீஸ் நிலையங்களில் பதிவு செய்திருக்கின்றோம் எனவே அப்படியான ஆவணங்களே நமக்கு போதுமானதாக இருக்கின்றது அவர்கள் இந்த செயற்பாடுகளை செய்வதற்கு ஆனால் உண்மையாகவே இந்த அரச தரப்பு நிறுவனங்கள் தான் அதை கட்டாயமாக இந்த இதற்கூடாகையாவது திணித்தால் அவர்கள் அதை கட்டாயம் எடுப்பார்கள் என்ற ஒரு ரீதியில அதை சில விடயங்களுக்கு அதை செய்ய முடியாமல் இருக்கின்றது சில விடயங்கள் நாங்கள் இதுகளை வைத்துக்கொண்டே செய்கின்றோம் அப்போ அரசு மிக நெருக்கமாக நெ நெருக்கி கொண்டிருக்கின்றது காணாமல் போனோர் அலுவலகம் ஊடாக சென்று எமக்கான நீதிக்கான போராட்டத்தை நீத்துப்போகச் செய்கின்ற ஒரு செயற்பாடாகவே இந்த ஓஎம்பி அலுவலகம் இன்று வரை இயங்கி கொண்டிருக்கின்றன அரசியல் கட்சிகள் உங்களுடைய போராட்டத்திற்கு எந்தெளவு தூரம் ஒத்துழைப்பு தருகின்றார்கள் அரசியல் கட்சிகள் என்பது அவர்கள் என்ற அரசியல் பயணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையாகவே தமிழ் மக்களுக்கான உண்மையான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நீதியை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்றிருந்தால் இன்று பாராளுமன்றம் செல்கின்ற பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் கூடையாவது ஒரு புறக்கணிப்பை செய்திருக்கலாம் ஏனென்றால் இவர்களுக்கான நீதியை வழங்கினால் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஒன்று கூடுவதாக புறக்கணித்திருந்தால் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள்கள் இவ்வளவு இன்னல்களோடு இந்த ரோட்டில் நிற்க தேவையில் உண்மையாகவே இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளாகத்தான் நாங்கள் மக்கள் அனைவரும் ஓட் பண்ணித்தான் அவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் மக்களுக்காக சேவை செய்வதாக இருந்தால் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் பாராளுமன்றத்திலேயே இந்த புறக்கணிப்பை செய்திருந்து உண்மையாகவே மக்களுக்காக பாடுபடுகின்ற பிரதிநிதிகளாக மாற வேண்டும் இனி வரும் காலங்களிலேயாவது அப்படியான பிரதிநிதிகளை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சந்தர்ப்பம் சர்வதேச விசாரணையை கோருகின்றீர்கள் ஓஎம்பி அலுவலகமே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் தான் கொண்டு வரப்பட்டதல்லவா ஓ ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளிட்ட எந்த விதமான பதில்களையும் கேட்காமல் தாம் அந்த பாராளுமன்றத்தில் அரசோட சேர்ந்து அந்த உள்ளக பொறிமுறையை காணாமல் போன அரு அலுவலகத்தை நிறைவேற்றியது மிகவும் ஒரு தப்பான விடயம் ஏன்னு கட்சி ரீதிகளாக பார்த்தீர்களானால் கட்சி ரீதிகளாக பார்ப்பீர்களானால் அதிகளவான கட்சிகள் ஓஎம்பி அலுவலகத்தை ஏற்றுக்கொள்கின்றன தமிழு கட்சி ஏற்றுக்கொள்ளுகின்றது செலோ ஏற்றுக்கொள்ளுகின்றது புளட் ஏற்றுக்கொள்ளுகின்றது இவர்களான் நாடாளுமன்றத்தினுடைய அதிக பிரச்சனத்தை கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்சிகள் ஓஎம்பி அலுவலகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றன இன்றைக்கு பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கின்றது மற்ற தரப்புகளில் இருக்கிறவர்கள் அதை பேசுவதற்கான விடயங்கள் எடுக்கப்படாமல் இருக்கும் அந்த வகையிலேயே உண்மையாகவே பாதிக்கப்பட்ட தரப்புகளிடம் கேட்டுத்தான் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் அப்படியில்லாமல் அவர்களை பார்க்கின்ற போது அவர்கள் அரசோட சேர்ந்து செயற்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாகத்தான் நாங்கள் செயற்பட சொல்ல வேண்டி இருக்கின்றது ஏன்னென்று கேட்டால் உண்மையாகவே பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய நீங்கள் இன்றைக்கு இந்த மக்கள் ஒவ்வளவு ஒரு அடக்குமுறைக்குள்ளையும் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் என தமக்கான நீதி இங்கே வழங்கப்படாது ஒரு கொலை செய்த குற்றவாளியிடம் போய் நாங்கள் நீதி கேட்டால் நீதி கிடைக்குமா என்றது தெரியாமல் அவர்கள் சர்வதேச பொறிமுறை ஊடாக நமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதை வலியுறுத்தாமல் இந்த உள்ளகப் பொறிமுறையில் நின்று நீதியை பெற்று கொள்ள கொள்ள முடியுமா என்றது அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு கூட அந்த உள்ளக நிற்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே அரசோட சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றுதான் நோக்கமாக இருக்கும் அவரதுல ஒரு சிலர் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை செய்யவில்லை காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் உள்நாட்டு பொறிமுறையினூடாக நீதியினை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை பதினைந்து வருடங்களுக்கு மேலதிகமாக பல நாட்கள் சென்று விட்டது இன்று வரை அது சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை நம்ப வகையில் எந்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை ஓஎம்பி அலுவலகம் போன்றவற்றினை முற்றாக அந்த தரப்பினர் நிராகரிக்கின்றார்கள் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தினம் அந்த தினத்தில் இந்த உறவுகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்து கொள்வதற்காக முரடும் முடிவும் என்ற நிகழ்வில் கலந்து கொண்டு எம எமது எட்டு மாவட்டத்திலும் இருந்து நாங்கள் வடமாகாணத்திலே ஐந்து மாவட்டங்களும் பவனியா மன்னார் கிளிநச்சி யாழ்ப்பாணம் இதில் தற்போது ஒரு சூழ்நிலை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட தலைவி இதில் பங்கு கொள்ள முடியாமல் போய்விடுகிறது அது மிகவும் மன வருத்தத்தை அளிக்கின்றது எனவே எங்களுடைய கள நிலவரங்களை நாங்கள் இந்த ஐவிசி ஊடாக உலகத் தமிழர்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றோம் எனவே உலகத்தில் இருக்கின்ற உலகத் தமிழர்களும் நிலத்தில் உள்ள உலக தமிழர்களும் சேர்ந்து இந்த மாபெரும் போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்